ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் பிரவீன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு புது வீடியோ அவங்க முன்னாடி வந்திருக்கேன். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் யூஏல இருக்கிறதுலேயே பிகஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஃபார்ம்ல நம்ம இருந்துகிட்ருக்கோம். எஸ் ஹியர் வி ஆர் இன் அலைன் ஓஎஸ்எஸ் ஃபார்ம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க. இந்த இடத்துல உள்ள ஸ்பெஷல் என்ன, இந்த இடத்த பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸ்டேடியம் have some other fruit trees which you can actually observe while having this tour. Like on the left side we have the mango tree, we also have a banana trees, pomegranates, green limes, and some guava trees. So each farms that we have here, they have their own owners. Some of the farms it's privately owned by local families, while others it's owned by the government or some sheikh's family. Farms here, they have their own canals that is used for the irrigation. On the right side, we call it flood system or a flood in plural form. They have their own certain timings to irrigate the farms, that's why it's empty. But later on, we'll get inside in one of the farms, so you'll see how the distribution of the water looks like. In the Alain Oasis farm, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் இதோட ஓவரால் பரப்பளவு தான் இதோட ஸ்பெஷலு. ஓவரால் 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1200 ஹெக்டேர் பரப்பளவு. ஸோ எவ்வளோ பெரிய ஃபார்ம்னு இதுலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஓஎஸ்எஸ் ஃபார்ம் எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது அலைனில் டவுன் சென்டர் பக்கத்தில், அலைன் மியூசியம் பக்கத்தில் இருக்குது இந்த ஓஎஸ்எஸ் சென்டர். இதுக்கு டிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ விசிட்டர்ஸ் எப்போ வேணாலும் இதை விசிட் பண்ணலாம், காலையிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இதை நடந்தே ஃபுல்லாக விசிட் பண்ண முடியாது, ஏன்னா இதோட அளவு ரொம்ப பெரியது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கார், நம்ம வந்த மாதிரி ஒரு கார் எடுத்து வந்தால் பெட்டர். அதோட டிக்கெட்டிங் பார்க்கும்போது அடல்ட்டுக்கு வந்து 20 திரம்ஸும், சில்ட்ரன்ஸ் வந்து 15 திரம்ஸும் டிக்கெட். ஸோ ஓவரால் டூர் டைம் வந்து 25 மினிட்ஸ் இதோட டூர் டைம். பேசிக்கலி நம்ம கைடு வந்து நமக்கு அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போதே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிகிட்டே வருவாங்க. அண்ட் நம்ம இந்த இடங்களை என்ஜாய் பண்ணிட்டே வரலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் அல் ஃபலாஜ். ஸோ அல் ஃபலாஜ் அப்படின்னா என்னென்னு நான் என்னோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த இடத்துல அல் ஃபலாஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பாயிண்ட். ஸோ அல் ஃபலாஜில் என்ன இவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். யூஸ்வலி அல் ஃபலாஜ்னு சொல்கிறது அண்டர் கிரவுண்ட் வழியாக தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே விவசாயம், க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணுறது தான் அல் ஃபலாஜ். ஜென்ரலி அல் ஃபலாஜ் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் வச்சுருக்காங்க அந்த அல் ஃபலாஜை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த அலைன் ஓஎஸ்எஸில் நம்ம பார்க்குற இந்த 3000 ஏக்கர் நிலப்பரப்பும் ஒரு ஆளோடது கிடையாது. இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ் வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இது. சில ஷேர் வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் லீட் பண்ணுறாங்க, சில ஷேர் இதோட ஷேக் ஃபேமிலிஸ், சில ஷேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு கலெக்டிவ் ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 3000 வருஷம் பழமையான ஒரு ஃபார்ம் இது. அண்ட் அப்போவே இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாண்ட் இருந்திருக்கு, இங்கே ஒரு தண்ணி இங்கே இருந்திருக்கு. அண்ட் டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இன்னும் நிலப்பரப்பு இங்கே அழிஞ்சு அது மொத்தமாக இல்லாதாச்சு. திரும்ப இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ஃபார்மை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்மில் வந்து மாங்காய் மரம் இருக்குது, அதே மாதிரி பொம்மகிரானட், மாதுளம் பழம், பின் பேரக்காய், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் இந்த ஃபார்முக்கு உள்ளே இருக்குது. அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே இவங்க எல்லாமே ஷேர் பண்ணி தான் இவங்க போடுறாங்க. ஸோ இந்த ஃபார்மை வந்து அவ்வளோ அழகாக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் இது ஒரு புது பொலிவோட ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸாக இருக்குது. இந்த
இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படினு பாக்கும்போது இங்க ஒரு 4 மாஸ்க் இருக்கு இப்போ ஒரே ஒரு வர்க்கிங் மாஸ்க் இருக்கு மத்த 3 மாஸ்க்குமே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ரெண்டு இன்ஃபர்மேஷன் டெஸ்க் ஏரியாஸ் இருக்கு சோ பட் அந்த பாண்டமிக்னால அதுவுமே இப்ப ஆபரேஷனல் இல்ல சோ அதனால அந்த இடங்களுக்கு உள்ளாடி போய் இத பத்தின இந்த ஃபார்ம் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்ட முடியல பட் ஜெனரலி ஒரு யுஏல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லும்போது இங்க வந்து நிறைய பாம் ட்ரீஸ் இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பார்க்க முடிஞ்சது மெயினாக இந்த ஃபார்முக்கு வரும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய க்ரீனரி அதுதான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியுது எவ்வளோ பச்சை பசேல்னு இப்போ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் யூஏஇ அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெசர்ட் லேண்ட் ஒரு பாலைவன நிலம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாய பிம்பம் தான் இங்கே இருக்குது பட் இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்கள் சுற்றி கறங்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது யூஏஇஸ் நாட் அ டெசர்ட் லேண்ட் யூஏஇஸ் லைக் யூனோ தேர் அவங்க அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அந்த க்ரீனரி அந்த ஒரு பச்சை பசல் அந்த நாடை மாற்றுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க 3000 வருஷத்துக்கு முன்னே அழிஞ்சு போன ஒரு நிலப்பரப்பு ஒரு வாட்டர் பாண்ட் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஏஇலே மிகப்பெரிய ஒரு லைக் ஒரு ஃபார்ம் ஏரியாவை மாற்றிருக்காங்க அலைன் ஓய்சிஸ் ஃபார்ம் ஸோ முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் விண்டர் சீசனில் விசிட் பண்ணிங்கன்னா ஒரு அப்படியே வாக்கிங் நடந்துக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் அந்த க்ரீனரை என்ஜாய் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம் இப்போ நான் சம்மரில் வந்ததுனால நாங்கள் அந்த கார் யூஸ் பண்ணோம் ஸோ 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இந்த இடத்த சரு சருன்னு அப்படி சுற்றி காட்டினாங்க முடிஞ்ச விஷுவல்ஸ் எடுத்தோம் அப்பப்போ அந்த கேமரா சூடாகி கேமரா வேறு ஆஃப் ஆயிடுச்சுப்பா அதனால நிறைய விஷுவல்ஸ் எடுக்க முடியல ஈவந்தோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபார்மை வந்து அவ்வளோ அழகாக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் இது ஒரு புது பொலிவோட ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸாக இருக்குது ஒரு 3000 வருஷ பழமையான யுனெஸ்கோ அப்ரூவ் பண்ண ஒரு ஹெரிட்டேஜ் லொக்கேஷன் அது அண்ட் இந்த இடத்த பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை தட்டி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஸ்டே டியூன்